ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஓடிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு கேட்டகரியாக பார்க்க போகிறோம். ஒன்று, யூசர் ஐடி தெரியும் ஆனால் பாஸ்வேர்ட் மறந்துட்டால் அது எப்படி ரெக்கவர் பண்ணுறது. இன்னொன்று, பாஸ்வேர்ட் தெரியும் ஆனால் யூசர் ஐடி தெரியாது, அது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது, எனக்கு ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஆனால் எக்ஸ்பிரி ஆகிடுச்சு, அது எப்படி நம்ம ரினியூவல் பண்ணி கன்யூ பண்ணுறது அப்படிங்கிற மூணு கேட்டகரியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனோடனையும் ஸோ அதில் ஹோம் அபோட்டஸ் அப்படிங்கிறதுல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீஸ். ஸோ அதில் கீழே வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணோடையுமே இது அப்படியே எக்ஸ்டர்னல் வெப்சைட், இன்னொரு வெப்சைட்டு கன்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வழிமுறைகளும் அறிவுரைகளும், ஸோ இது வந்து இங்கிலீஷில் வேணும் அப்படிங்கிறவங்க டாப் கார்னர் ரைட் சைட் டாப் கார்னரில் இங்கிலீஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து மாறிக்கும். தமிழில் வேணுங்கிறவங்க தமிழில் அப்படியே கன்யூ பண்ணிக்கலாம். ஸோ அதில் நிரந்தர பதிவு விவரங்கள் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று, புதிய பதிவு செய்ய விளைவோர், புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது ஏற்கனவே பதிவு செய்தோர். ஸோ அதில் மறந்தவங்க, அடுத்தது எக்ஸ்பிரி ஆனவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்டகரியில் தான் வருவீங்க. ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பயனாளர் குறியீடு, அதுதான் யூசர் ஐடி மறந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு பார்த்தீங்களா, பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதில்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். இல்லை மேக்ஸிமம் வந்து எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது ஒரு டேட்டு, ஏதாவது டேட்னா சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ, ஏன்னா பிறந்தது ஒன்றா இருக்கும், ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் என்ன நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏற்கனவே ஓடிஆரில் என்ன கொடுத்துருந்தீங்களோ ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு மந்த் இயர் எல்லாமே கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஷனில் ரிஜிஸ்டர் இமெயிலில் சென்ட் பண்ணட்டுமா இல்லை ரிஜிஸ்டர் மொபைலில் வந்துட்டு சென்ட் பண்ணட்டுமா அப்படிங்கிறது மாதிரி கேட்கும். ஓகேங்களா? பயனாளர் குறியீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமெயிலையோ மொபைலையோ வராது, இங்கேயே வந்து டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் சமர்ப்பி அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயனாளர் குறியீடு அப்படிங்கிறது இங்கேயே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பயனாளர் குறியீடு அதாவது யூசர் ஐடியை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு மறந்துடுச்சா, பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு யூசர் ஐடி அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே மறந்துட்டேங்கிறவங்க யூசர் ஐடியை போய் நீங்கள் எடுத்துங்க, அங்கே மறந்துடுச்சுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து அந்த யூசர் ஐடியை வச்சு இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு அந்த யூசர் ஐடியை வந்து நீங்கள் அந்த பிளேஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதே டேட் ஆஃப் பர்த் தான். ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஷனில் ரெண்டு இது இருக்கும், ரிஜிஸ்டர் இமெயில், ரிஜிஸ்டர் மொபைல். ஸோ ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை கொடுங்க, இல்லை இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது, உங்களோட மொபைலுக்கோ இல்லை இமெயிலுக்கோ தான் வரும். ஓகேங்களா? ஸோ இமெயில் கரெக்டாக கொடுங்க, எந்த இமெயில் கொடுத்தாலும் இது வந்து போயிடுது, இமெயில் தப்புன்னு சொல்லி காட்டலை. ஓகேங்களா? அதனால் மொபைல் நம்பர் வந்து கொடுங்க, மேக்ஸிமம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டா உடனே வந்து வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து எடுத்துக்கலாம். அதாவது பாஸ்வேர்டும் மறந்துட்டேன், யூசர் ஐடியும் மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு யூசர் ஐடி எடுத்துக்கோங்க, பயனாளர் குறியீடு அதை வந்து முதல்ல எடுத்துக்கோங்க, மறந்துட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்தது பாஸ்வேர்டை வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி என்டர் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஏற்கனவே வந்து பதிவு செய்தோர். ஸோ ஏற்கனவே பதிவு செய்தவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி ஆகிருக்கும் ஒன்று, அப்புறம் புதுசாக பாஸ்வேர்டு இல்லைன்னா யூசர் ஐடி ரெண்டும் மறந்துட்டு அதுக்கடுத்தது வந்துட்டு உள்ள ரினியூவல் பண்ணுறதுக்கு, அதாவது டேட் ஆயிருந்ததுன்னா 5 வருஷம் ஆயிருந்ததுன்னா ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறதுங்க இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படின்னா ஒரு தடவை கூட செக் பண்ணிக்கலாம், ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பயனாளர் குறியீடு யூசர் ஐடியையும் அந்த பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, இதுக்குன்னா வெரிஃபிகேஷன், அது வந்து மனுஷன்தான் இதை வந்து என்டர் பண்ணுறானா இல்லை எதுவும் ரோபோட்டிக் மூலியமாக அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது, இது ஒரு சேஃப்டி பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐம் நாட் ரோபோட் அப்படிங்கிறது ஒரு சில வெப்சைட்டில் வந்து காட்டும், இங்கே வந்து ஒரு சின்ன சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 10+3 13 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட டேஷ்போர்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கேண்டிடேட் டேஷ்போர்டு. ஸோ இதுதான் நீங்கள் ஓடிஆரில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும்
ஸோ இதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓடிஆர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே எக்ஸ்பிரி ஆகிருக்கு, ஓடிஆரை புதுப்பிக்கணும், ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 9/12/2015 வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ரினியூவல் வந்து எப்போ ஆயிருக்கும் அப்படின்னா 5 வருஷத்தில் 9/12/2020 வந்துட்டு முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டாங்க. ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருந்தனால இங்கே க்ரீன் கலரில் காட்டுது, இல்லைன்னா ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ண சொல்லி கேட்கும், ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்க வர 28ஆம் தேதிக்குள்ளே வந்து லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே லிங்க் பண்ணாதவங்க லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டாங்க, அதனால் க்ரீன் கலரில் காட்டுது. இங்கே எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது நடுவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் நேம் வந்து அவங்களோட சேஃப்டி பர்பஸ், அவங்களுக்காக நம்ம வந்து இங்கே ஹைட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அவங்களோட இமெயில் ஐடி என்ன, அவங்களோட மொபைல் நம்பர் என்ன. ஸோ நம்ம இந்த சிஸ்டரோட அப்ளிகேஷன் நேம், அதில் அந்த சிஸ்டரோட நமக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஓடிஆர் நமக்கு வீடியோக்காக கொடுத்துருந்தாங்க ஒரு சிஸ்டர். அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்களோட டீட்டெயிலில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஹைட் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? இங்கே அப்ளிகேஷன் நேமில் அவங்க நேம் வந்துடும், இமெயில் ஐடியில் அவங்களோட நேம் வந்துடும், அடுத்தது மொபைல் நம்பர், மொபைல் நம்பரில் அவங்களோட மொபைல் நம்பர் வந்திருக்கும், ஓகேங்களா? லாகின் ஐடி, அவங்களோட ஐடி என்ன அப்படிங்கிறது இங்கே ப்ளர் பண்ணியிருக்கோம், இங்கே வந்துடும். அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது 150 ரூபா, ஓகேங்களா, ரினியூவல் பண்ணுறதுக்கு. ஸோ செலக்ட் பேமெண்ட் கேட்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கேட்வே, எஸ்பிஐ கேட்வேயில் போகலாம், இல்லைனா பேமெண்ட் கேட்வேன்னு போகலாம். எஸ்பிஐ கேட்வே அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன கார்டு வச்சுருந்தாலும் எஸ்பிஐ பேங்க் மூலமா உங்களுக்கு வந்துட்டு இந்த பணம் போய் சேரும், இல்லைனா பேமெண்ட் கேட்வேன்னா நம்பர் ஆஃப் பேமெண்ட் கேட்வே இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம பேமெண்ட் கேட்வேயில் போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பேமெண்ட் கேட்வேயில் போயிட்டு அதுக்கடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஆன்லைன் தான் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் ஆப்ஷன் கொடுத்தோனையுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று கிரெடிட் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் காட்டுதுங்களா. ஸோ அதில் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்க கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. நெஃப்ட்டு ஆன்லைன் நீங்கள் அக்கௌண்ட் ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நெட் ஸ்பீடை பொறுத்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நெஃப்டெல்லாம் வந்து போட்டு சேஃப் கிடையாது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸோ வீட்டில் வந்து சிஸ்டம் வச்சுருக்கீங்க, நெட் கனெக்ஷன் இருக்குது, இல்லைனா மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த பேக் வந்துடக்கூடாது. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நெஃப்ட்னா நம்மளோட ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நம்மளோட லாகின் ஐடிலாம் போட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துடக்கூடாது, நெட்டு ஸ்லோவாக இருக்கக்கூடாது, கால் வந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அதையும் வந்து சேஃப் கிடையாது, ஓகேங்களா? அதனால் டெபிட் கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து டெபிட் கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம ஹைட் பண்ணியிருந்தோம். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க நமக்கு, எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு அதே வீடியோவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டைம் வந்து பஃபர் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அப்போ நம்ம வெளியில் வந்துடக்கூடாது, விண்டோவும் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, ரெஃப்ரெஷும் பண்ணிடக்கூடாது, எதுவுமே பண்ணிடக்கூடாது. மொபைலில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபோன் இது வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா பணம் போயிடும், இங்கே வந்து அப்டேட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ கேட்வே மூலமா நம்ம பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது அவங்களோட டேஷ்போர்ட் போர்ட்டருக்குள்ளே போயாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த டேஷ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இன்றைக்கி ரினியூவல் பண்ணது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து காட்டுது. அதுக்கடுத்தது இந்த டேஷ்போர்டு தான் ரொம்ப முக்கியம். ப்ரொஃபைலில் ஏற்கனவே அவங்க ஓடிஆரில் என்ன டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணாங்களோ ஸோ அந்த பிடிஎஃப் வந்து இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்து பாருங்கள், அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை மட்டும் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க நம்மளோட ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சப்மிட் பண்ணும் பட்சத்தில் 7 டேஸில் வந்து அது வந்து சேஞ்சஸ் ஆகும். அடுத்தது கரண்ட் அப்ளிகேஷன். கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணும்பொழுது இப்போ என்ன நம்ம அப்ளை பண்ணணுமோ, இப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்மளால் கிளிக் இது மூலிமா கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்தது எடிட் ப்ரொஃபைல். எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரொஃபைலில் எதுவும் தவறு இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த எடிட் ப்ரொஃபைல் மூலிமா அதை சரி பண்ணிக்கலாம். இது மூலிமா தான் சரி பண்ணணும், ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணால் வெறும் பிடிஎஃப் மட்டும்தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் அதுக்கான ஆப்ஷன் வந்து வரும், ஓகேங்களா? எடிட் ப்ரொஃபைலில் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கு, அதுக்கடுத்தது வந்து இமெயில் ஐடி மாற்றுறதுக்கான ஆப்ஷன், ஃபோன் நம்பர் மாற்றுறதுக்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வரும். பள்ளி இறுதி வகுப்புன்னு அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோட்டோ கையொப்பம். ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோவை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து கேட்கும், இல்லை ரீசன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரீசனை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டும் அதாவது ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க, அதையும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வகுப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழ் நீங்கள்
இன்னைய வகுப்பு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு தடவை சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் மாற்றிக்கலாம், ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஒரு தடவை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கவனமாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. அதுக்கடுத்தது தொடர்பு முகவரி, நம்மளுக்கு கம்யூனிகேட்டிவ் அட்ரஸ். இப்போ என்ன டெம்பரரி அட்ரஸ் இருக்கமோ, இப்போ ப்ரெசென்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கமோ அது அடுத்தது நிரந்தர முகவரி அப்படிங்கிறது இதில் புலி நம்ம வந்து மாற்றிக்கலாம். சுய விவரங்களை மாற்றுக அப்படிங்கிறது பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் என்னென்ன இருக்குன்னா விண்ணப்பதாரரின் பெயர், நம்ம நேமில் ஏதாவது சேஞ்சஸ் அவசரத்தில் வந்து பதிவு பண்ணும் போது சேஞ்சஸ் ஆகிருக்கும். சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் ஓடிஆரில் இருக்கணும். ஆனால் ஓடிஆரில் என்ன நேம் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதை கண்டிப்பாக ஓடிஆரில் மாற்றி வச்சுக்கோங்க. ப்ரௌசிங் சென்டரில் வந்து பண்ணும்போது ஒரு சில இடத்துல நம்ம பக்கத்தில் உட்காந்து பண்ண முடியும், ஒரு சில இடத்துல நம்ம டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாங்க, எழுதி கேட்பாங்க, நம்ம கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சும்பாங்க. அப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது அதில் தவறு இருக்கும், ஓகேங்களா. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாததுனால கவனமாக அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது தந்தையார் பெயர், தாயார் பெயர், பிறந்த தேதி, பாலினம், திருமண நிலை. மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிஆர் எடுத்தவங்க 5 வருஷத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து கல்யாணம் நடந்திருக்கும், ஓகேங்களா. அப்போ திருமண நிலையில் போயிட்டு மேரீட்னு வந்து மாற்றிடுங்க. அன்மேரிட் இருக்கிறது மேரீட்னு வந்து மாற்றிக்கிங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்புறம் விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம், அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, அதில் தவறு இருந்தால் அதில் வந்து மாற்றிக்கோங்க, ஓகேங்களா. பள்ளி இறுதி வகுப்பு அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ இப்படி தான் இருக்கும். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதோ ஆனால் ஓடிஆரில் என்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ, ஸோ அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வந்து மறந்துடவே மறந்துடாதீங்க. அடுத்தது புகைப்படம் மற்றும் கையொப்பம், இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். அது வந்து ஃபோட்டோ சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது சைன், ஓகேங்களா, இதுவும் நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து புதுசாக இருக்கிற ஃபோட்டோ, கரண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னா அது மாதிரி எதுவும் ஆப்ஷன் கொடுக்கல. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவீங்கள அப்போ வந்து கரண்ட்டில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலாக எடுத்துப்பாங்களாம். அதனால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கரண்ட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ கீழே நேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்குறோம். இப்போ ஓவராலாக இது என்னென்னு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. புகைப்படத்தை மாற்றுவதற்காக காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எழுதணும். அதுக்கடுத்தது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, கவர்மெண்ட்டில் அவங்களாக எடுக்கிற கவர்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய அடையாள அட்டையை வச்சோம் அப்படின்னா வேறு யாரோ மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இப்போ ஆதார் கார்டெலாம் ஓரளவுக்கு நம்ம ஃபோட்டோ கொடுத்துருப்போம், அதாவது சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபோட்டோ வாங்கியிருந்தாங்க, இப்போ அவங்களே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஓரளவுக்கு நம்ம மூஞ்ச மாதிரியே இருக்கும், ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஒரு சில இடத்துல வந்து எடுத்த ஓட்டர் ஐடி எல்லாமே நல்லாவே இருக்கும், தெளிவாகவே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்கக்கூடிய மாற்றணுங்கிற பட்சத்தில் அதை கிளியராக இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபாக வந்து கொடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது தான் என்னென்னா அப்லோட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பண்ணால் 200 KB குறைவாக இருக்கணும். உங்கள்கிட்ட டிஜிட்டலாக இந்த மாதிரி ஃபோட்டோ இல்லை, சிடியிலையோ பென்ட்ரைவ்லையோ மெயிலையோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், செல்ஃபியெலாம் எடுத்துடாதீங்க. செல்ஃபி அப்படியே சைடில் வச்சு எடுத்து அதெல்லாம் அப்லோட் பண்ணால் அவ்வளோதான், நிராகரிச்சிருவாங்க, ஓகேங்களா. செல்ஃபிலாம் தயவு செஞ்சு செல்ஃபி, அந்த நிறையா ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இப்படி போட்டோன்னே பல பல பலன்னு அந்த பருவெலாம் எடுத்துகிட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போடாதீங்க. என்ன ஃபேஸ் நமக்கு இருக்கோ அந்த ஃபேஸை ஒரு ஸ்டூடியோவில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இந்த இதுக்கு மட்டும்னாச்சும் வந்து இதை உங்கள் யூஸுக்கு நீங்கள் மட்டும் தானே பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படிங்கும் போது இதுக்கு நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டிஜிட்டலாக இல்லை, என்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது ஆனால் நல்ல ஃபோட்டோவாக வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது அந்த ஃபோட்டோவை ஒரு பேப்பரில் ஒட்டி அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணலாம், ஃபோனில் வந்து HDRல் வந்து எடுத்துக்கலாம். கிளியராக வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஃப்ளாஷ்லாம் போட்டு எடுக்காதீங்க, அது அசிங்கமாகிடும், ஓகேங்களா. அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், அது பெட்ரு. ஃபோட்டோ எடுக்கிறத விட எடுத்து அதை டிஜிட்டலாக மாற்றி இதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுய விவரங்களில் நம்மளுக்கு வந்தவங்க கொடுத்துருக்காங்கள இந்த ஐடி, ஸோ அதெல்லாம் சுய விவரங்களில் போய் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த கன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. அதாவது ஏற்கனவே நிரந்தர பதிவில் உங்களோட விவரங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த தகவல் இப்போது மாற்றம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது, ஓகேங்களா. ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ரீ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேட்குது, நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், சேஞ்சஸை வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரத்து செஞ்சுட்டு வெளியில் வந்துடலாம். இதுதான் நம்மளோட கம்யூனிட்டி வகுப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு தடவை தான் வகுப்பு என்னங்கிறது நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. அதை நம்ம அந்த இமேஜும் நம்ம இங்கே வந்து காட்டியாச்சு, அதனால் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் பற்றின டீட்டெயில்ஸ். அதுவும் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எடிட் ப்ரொஃபைலில் போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து சொன்னோம். அதுக்கடுத்தது அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதன் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்வேர்ட் மறந்தவங்க, யூசர் ஐடி மறந்தவங்க, அதுக்கடுத்தது ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிரி ஆனவங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம்.